சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் எந்தவிதமான முறையான பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி தொழிலாளி ஒருவர் பாதாள சாக்கடையில் இறங்கி கழிவுகளை அகற்றும் அவலம் விடியா திமுக ஆட்சியில் அரங்கேறியிருக்கிறது. மனித கழிவுகளை மனிதனே அள்ளக்கூடாது எனவும், பாதாள சாக்கடையில் மனிதனை இறக்கக்கூடாது எனவும் நீதிமன்றம் உத்தரவு அமலில் உள்ள நிலையில், சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பாதாள சாக்கடையின் அடைப்பை ஒப்பந்த ஊழியர் ஒருவர் எவ்வித முறையான பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி சரிசெய்யும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாதாள சாக்கடையில் இறங்கும் போது விஷவாயு தாக்கி ஏராளமானோர் உயிரிழக்கக்கூடிய நிலையில், ஒப்பந்த ஊழியரை அரசு நிர்வாகமே பாதாள சாக்கடையில் இறக்கி பணி செய்ய வைத்தது விடிய அரசின் அலட்சிய போக்கை தெள்ள தெளிவாக காட்டுகிறது.